அருமையானவர்கள், இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை மார்க்கு 1:21. பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஜெபாலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். இப்போ மனுஷன் அப்படி நம்ம யாரை சொல்லுவோம் இல்லீங்களா? ஒரு நல்ல மனிதர் யார் அப்படி நம்ம சொல்லுவோம். சில நேரங்களில் நான் மனுஷன் இவன் அப்படின்னு சொல்றோம். சே, இவரை போல மனுஷன் யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்றோம் இல்லீங்களா? இது வழக்கத்துல இருக்கிற ஒன்று. அப்போ யார் மனிதன்னா யார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆனா நல்ல மனசு யாருக்கு இருக்குதோ, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்க, அவங்க நல்ல மனசு உடையவங்களா இருப்பாங்க இல்லைங்களா? நல்ல மனசுக்காரங்க அவங்க தான் மனுஷன் நம்ம சொல்றோம். சரிங்க, இந்த நல்ல நல்ல உள்ளம் கொண்ட மனிதர் அப்படின்றத ஒரு ஊருக்கு பேரா வச்சிருக்கிறாங்க. ஆமாங்க, கப்பர் நபுகமுக்கு இந்த பேர். இப்ப எபிரேயத்துல பாத்தீங்கன்னா கஃபார் நகூம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுங்க. இந்த கஃபார் அப்படின்னாக்கா கப்பர் அப்படின்னா நகரம் அப்படின்னு பேர். நகூம் அப்படின்னாக்கா நல்ல மனிதர். அப்ப அந்த கப்பர் நகூமில இருக்கிற மக்கள் நல்ல மனிதர்களா இருக்கிறாங்க, நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த ஊரை பேரை வச்சு அந்த ஊர் மக்களை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியுது. சரிங்க, இந்த கலிலேயால இருந்து இந்த கடற்கரையிலேருந்து வடமேற்கு திசையில இந்த ஊர் இருக்குது. இந்த கலிலேயாவுக்கும் கப்பர் நகூமுக்கும் அடிக்கடி இந்த படகு போக்குவரத்து இருக்குது. சரி, இது பாத்தீங்கன்னாக்கா இயேசுவின் நகரம் என்று இந்த ஊர் அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, நாசரேத்தூர்ல ஆண்டவரை ஏற்காத போது இவர் என்ன செய்யறாரு, நாசரேத்தூரை விட்டுட்டு இங்க கப்பர் நகூம்ல வந்து இவர் செட்டில் ஆயிடறாரு. அங்க அவருக்கு ஒரு வீடு இருக்குது. அங்கே அவர் ரொம்ப நீண்ட காலம் அங்கிருந்து அவர் திருப்பணி செய்தாருங்க. சரி, இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அநேக ரோம வீரர்கள் தங்கி இருந்தாங்க. இப்ப 100 தலைவர் ஒருத்தர் வரல, 100 பேருக்கு ஒரு தலைவர் இருப்பாரு, அவர்தான் நம்ம 100 அதிபதினு சொல்றோம் இல்லைங்களா? இந்த 100 தலைவர் என்ன செய்யறாருன்னா, இங்க யூதர்கள் வழிபடுவதற்காக ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி வச்சிருக்கிறார். இப்போ இந்த ஜெப ஆலயத்தில் யூதர்களுடைய தொழுகை நடக்கும். இப்ப ஆண்டவர் இங்க இந்த ஊருக்கு வராருங்க. நாசரேத்திலிருந்து நேரம் பயணப்பட்டு கப்பர்நகூமுக்கு வராரு. வந்த உடனே இவர் செய்யற முதல் காரியம் என்ன தெரியுமா? அங்க வந்த உடனே ஜெபாலயத்துக்கு போய் ஆண்டவர் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார், புரோதகம் பண்ணுகிறார், அங்க எல்லோருக்கும் கற்பித்து கொடுத்தார். அப்போ இந்த ஜெபாலயம் அப்படின்றதுக்கு ஆங்கிலத்தில் சினகாக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சினகாக்னாக்கா கம் டுகெதர், எல்லாரும் ஒன்றாய் கூடுகிற ஒரு இடம், எல்லாரும் ஒன்றாய் இணைகிற ஒரு இடம். இந்த இடத்துல ஆண்டவர் வந்து அங்கே போதகம் பண்ணுகிறார். இன்னொன்று, தமஸ்கு இருந்து எருசலேமுக்கு போறாங்க பார்த்தீங்களா ஜனங்க, இந்த தமஸ்குல இருந்து எருசலேமுக்கு போற மக்கள் கண்டிப்பா இந்த கஃபர் நகூம் வழியா போய் தான் அவங்க வந்து போக முடியும். ஆனால் இந்த கப்பர் நகூமுக்கு வந்து அவர்கள் அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன் பிறகு அவர்கள் எருசலேமுக்கு போவாங்க. அநேக நன்மைகளை செய்து திருப்பணி செய்து மக்களோடு மக்களாக இருந்த ஆண்டவர் இங்கே தினந்தோறும் ஆலயத்துக்கு சென்று அங்கே மக்களுக்கு போதித்து வந்தார். இதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆக ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இல்லைங்களா? இது நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் ஆலயத்துக்கு நாம் சென்று கடவுளை நாம் வழிபட நாம் அழைக்கப்படும். இன்னொரு இந்த கப்பர் நகூம்ல இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா? லேவி என்று அழைக்கப்படுகிற மத்தேயு இந்த ஊரை சார்ந்தவர் தான். ஆகவே இப்படி ஒரு முக்கியமான ஒரு ஊரை நாம் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா? நாமும் நல்ல மனிதர்களாய் நல்ல பழக்க வழக்கங்களோடு என்னாலும் இறைவனை துதிக்க இந்த நாள் நமக்கு ஒரு சிறப்பான நாளாய் அமைவதாக ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே கப்பர் நகூமை குறித்து அறிந்து கொண்டோம். உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு அநேகர் அங்கு கூடினார்கள். அப்படியாய் நாங்களும் ஆண்டவரே ஆவலோடு உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு அனுதினமும் நாங்கள் ஆலயத்து செல்கிற ஒரு மக்களாய் நாங்கள் திகழ இந்த நாளை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும். மீட்பர் இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.